பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2, இறை வார்த்தை 2. ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை தேடி வருகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவர் வரும் பொழுது அவர் வான தூதர்களை அழைத்து வந்து நம்மளை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைக்கின்றார். ஏனென்றால் கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, அவர்கள் அவர்களுடைய ஆத்துமாவை இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் நீங்கள் அவரை நோக்கி கூக்குரல் இடும் பொழுதும் அவர் தேடி வருகின்றார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களால் வாழ முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும், ஐயோ என்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி எவ்வாறு யோனா கூப்பிட்டாரோ அதே போல் நீங்களும் கூப்பிடுங்கள். அவ்வாறு கூப்பிடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் யார் வழியாவதால் உங்களுக்கு உதவி செய்வார் பாருங்கள். யோனாவுக்கு ஆண்டவராகிய கடவுள் எவ்வாறு உதவி செய்தார்? ஒரு திமிங்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனின் வழியாக வந்து ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு மீன் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது. பாருங்கள், தானியலை சிங்க குகைக்குள் போட்ட பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டு இருந்தார். அந்த சிங்கத்தின் வழியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அந்த சிங்கம் அந்த இடத்தில் அப்படியே படுத்து கிடந்தது தானியலோடு. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மிருகங்கள் இருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் ரட்சிக்கப்படாதபடி, ஆண்டவரை தேடாதபடி, ஆண்டவரை அறிந்து கொண்டும் அவருடைய குரலை கேட்க முடியாதபடி மந்த புத்தி உள்ளவர்களாய் நம்முடைய கர்வம் நிறைந்த உள்ளத்தோடும் தலக்கண எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருப்போமே என்றால் நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக மாறி நம்மையே நாம் அழித்துக் கொள்வோம். நாம் இக்கட்டான வேளையிலே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் என்று கத்தக்கூடிய நேரத்திலும் உங்களுடைய குரல் ஆண்டவருக்கு எட்டுவது இல்லை. ஏன் தெரியுமாம்? நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் என்னுடைய அருகில் இருக்கும் பொழுது நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன் என்றால் உங்களால் கேட்க முடியும். நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பொழுதும் நான் உங்களை பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுதும் என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்பது இல்லை. ஏனென்றால் அநேக முறை இந்த உலகத்திலே பல வகையான விதத்திலாம் பாதிக்கப்பட்டு கடவுளை விட்டு வழி விலகி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நாம் சென்று விடுகின்றோம். எனவே தான் நம்முடைய குரல் கேட்கப்படாமல் போய்விடுகின்றது. ஆடுகளை குறித்து கடவுள் சொல்லும் பொழுது கடவுள் ஒரு நல்ல ஒரு ஆயராக இருக்கின்றார், நல்ல ஒரு ஆயராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். காணாமல் போன ஒரே ஒரு ஆடை தேடி சென்று அவர் அதை காப்பாற்றி அதை மீட்டு கொண்டு வந்தார். அந்த ஆடு எவ்வாறு காணாமல் போனது தெரியுமா பிரியமானவர்களே? அந்த ஆடுகளுடைய பார்வை 12 மீட்டர் தொலைவுக்கு தான் இருக்குமாம். அப்படியே பொற்களை பார்த்து பார்த்து மேய்ந்து கொண்டு செல்லக்கூடிய வேளையிலே அதனுடைய மந்தையிலிருந்து பிரிந்து போய்விடுமாம். அதுக்கு திரும்ப அந்த மந்தை எங்கு இருக்கிறது என்று பார்க்க முடியாது. எனவே தான் ஆயன் எப்பொழுதும் கையில் ஒரு கோலை வைத்து கொண்டு தன்னுடைய ஆடுகளோடு கூட இருப்பானாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் காணாமல் போன ஆடாக மாறிவிடாமல் நாம் ஆண்டவருடைய அருகில் இருக்கும் பொழுதுதான் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய குரலுக்கு, ஆண்டவருடைய செவிக்கு நம்முடைய குரல்கள் எட்டும். எவ்வாறு இக்கட்டான வேளையிலே யோனா கூப்பிட்டாரோ, ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், மன்றாடினேன், நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் என்றும் யோனாவோடு ஆண்டவர் இருந்தார். யோனா
யோனா கீழ்ப்படியாமல் இருந்தார். அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டி மீண்டும் அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவராக அவர் மாற்றினார். ஒருவேளை நீங்களும் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்றிருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவரை மறுதளித்து சென்றிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 23:42 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்றும், அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவருடைய வலப்புறத்திலே அவர் அறையப்பட்டு இருந்தான். சிலுவையிலே ஆண்டவரோடு பேசும் பொழுதும், இயேசுவோடு பேசும் பொழுதும் இயேசுவால் கேட்க முடிந்தது, அவராலும் கேட்க முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தையும் சிந்தனையும் அறியக்கூடிய தெய்வம். ஆனாலும் நீங்கள் அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் கொள்கின்றார். அதே போல் பாருங்கள், பெரிய கூட்டம் போய்கொண்டு இருக்கின்றது. பார்த்தலேமேயு என்று சொல்லக்கூடிய குருடன் மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்துக் கொண்டு செல்கிறார்கள். அவர் கூப்பிடுகின்றார், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று சொல்லி அவர் கூப்பிட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய குரல் எட்டியது, அவருடைய காதில் விழுந்தது. மார்க்கு நற்செய்தி 10:47 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினான். ஆம், அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? ஆண்டவரே, என்னை காப்பாற்ற வாரும் என்று சொல்லி கெஞ்சி நீங்கள் கூப்பிடுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை காப்பாற்ற சித்தமாக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்ற வேண்டுமே என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். 1 யோவான் 2:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருந்தி ஆண்டவரை தேடி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சித்து ஏற்றுக்கொள்வார். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை தேற்றுவார். உங்களுடைய குரல் ஆண்டவருடைய கரத்தில், கண்ணுடைய ஆண்டவருடைய காதில் எட்டும். எனவே நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய் விடாதபடி இடைவிடாமல் ஜெபியுங்கள். இப்பொழுதும் என்னோடு இணைந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரிடம் மன்றாடுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவையே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம். உமது கரங்களிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக எங்களிடம் தங்கும். மனிதர்கள் உதவலாம், ஆனால் நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ பல குறைகளோடும் பல நிறைவுகளோடும் அறக்குறைவோடுமை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை காப்பாற்ற நீர் கடந்து வாரும் அப்பா. இதுவரை நாங்கள் வாழ்ந்த போலியான வாழ்க்கை போதும். ஆண்டவரே, அந்த நாளிலே யோனாவினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்து நினிவே மக்கள் மனம் திருந்திய பொழுது அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை ரட்சித்ததை போல் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை ரட்சித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் பலப்படுத்தும், எல்லோரையும் திடப்படுத்தும், எல்லோரோடும் கூட இருப்பீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சபேசுடைய மாதாவே,
பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, குடும்பத்தை காப்பாற்றும், பிள்ளைகளை காப்பாற்றும் என்று சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கூக்குரல் அவருடைய செவிக்கு எட்டும். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.